ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ஒரு க்ளீனிங் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். இந்த க்ளீனிங் வ்ளாகில் பார்த்திங்கன்னா ஒரு ரூம் ஃபுல்லாக இன்றைக்கி நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். இந்த ரூமை க்ளீன் பண்ணுறது மட்டும் இல்லை, இந்த ரூமில் ஒரு சின்ன இடத்துல கூட ஒரு சின்ன டஸ்ட்டு கூட இல்லாமல் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். அந்த அளவுக்கு ரொம்ப டீப் க்ளீன் தான் பண்ண போகிறோம். இது இன்றைக்கி எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி க்ளீன் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மெஷின் எடுத்திருக்கேன். இந்த மெஷினோட நேம் பார்த்திங்கன்னா ஜாக் மிஸ்டர். இது வந்து ஏர் ப்ளோவர் கூட சொல்லுவாங்க. இந்த ஏர் ப்ளோவர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ரூம்ஸோட ஹார்னர் சைட்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய டஸ்ட் இருக்கும், அதெல்லாம் கூட ஈஸியாக இந்த ஏர் ப்ளோவர் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துரும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்லாப்லாம் ரொம்ப அதிகமான தூசி இருக்கும், அது இந்த மிஷினை வந்து நம்ம வச்சு அடிக்கும்போது பார்த்திங்கன்னா தூசியெல்லாம் அப்படி பறந்து வந்துடும். அந்தளவுக்கு ரொம்ப டீப் க்ளீன் பண்ணி கொடுக்கும் ஏர் ப்ளோவர். இந்த ஜன்னலோட ஹார்னர் சைட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப தூசி அதிகமாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்லாபில் தான் நம்ம க்ளீன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். மற்ற இடத்துல கூட நம்ம வந்து நம்ம ஹைட்டுக்கு எட்டுற மாதிரி இருந்தனா கூட நம்ம க்ளீன் பண்ணிடலாம். அந்த ஸ்லாபில் க்ளீன் பண்ணால் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த ஏர் ப்ளோவர் வச்சு நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். இந்த ரூமில் பார்த்திங்கன்னா இப்படி ஒரு அட்டாச்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்கோம். இந்த இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா இதில் ஹேங்கர் போட்டு இதிலே நம்ம வந்து ட்ரெஸ் எல்லாம் இதிலே போட்டுக்கலாம். அந்த மாதிரி ஒரு செட்டப் ஒன்று பண்ணியிருக்கோம். நாங்களே இது வீட்டில் பண்ணது தான். பாருங்கள், இதை வந்து கலட்டி கூட இந்த கம்பியை நம்ம எடுத்துடலாம். சும்மா ஒரு கம்பி ஃபிட் பண்ணி இந்த மாதிரி ஒன்று பண்ணியிருக்கோம். இதில் வந்து நிறைய சாரீஸ் வந்து இதில் வந்து போட்டு வைக்க முடியும். பாருங்கள், இந்த கம்பியை கூட நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் தான் கொடுத்துருக்கோம். இதில் நீங்கள் எவ்வளோ ஹேங்கர் போடுறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் சாரீ வந்து இதில் போட்டுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற ட்ரெஸ் எல்லாமே நம்ம இதில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஐடென்டிஃபை பண்ணி டக்குன்னு எடுத்துடலாம். இப்போ இந்த ஹேங்கர்லேயும் இந்த கம்பிலையும் பார்த்திங்கன்னா நிறைய டஸ்ட் வந்து படிஞ்சிருக்கு. ஸ்லாப்ல உள்ள டஸ்ட்டு எல்லாத்தையும் இப்போ தட்டி விட்டுடலாம். இந்த ஏர் ப்ளோவரில் வந்து ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா இதோட லென்த்து வந்து ஒயரோட லென்த் ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த ஒயரோட லென்த்து கொஞ்சம் அதிகமாக இருந்து அப்படின்னா நமக்கு சுற்றி சுற்றி அழகாக அடிக்கலாம். எங்கெல்லாம் ஸ்விட்ச் போர்டு இருக்கும் அங்கெல்லாம் கொண்டு வச்சுட்டு தான் அடிக்க முடியுது. அது மட்டும்தான் இதோட ஒரு டிசப்பாயின்மெண்ட். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இதோட சவுண்டு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அது பக்கத்து வீட்லலாம் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறேன். அந்த மாதிரி ஒரு சவுண்டு இருக்குது. இப்போ மேலே எல்லாத்துலேயும் ஃபுல்லாக ஸ்லாபில் அடிச்சிட்டோம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு பேக் இருக்குது, இதை இப்படி துணியால் கவர் பண்ணி வச்சுருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு சூட் கேஸ் இருக்குது, இதையும் டஸ்ட்டெல்லாம் தட்டிட்டு துணியால் கவர் பண்ணி வச்சுருக்கோம். இப்படி இந்த மாதிரி துணியால் கவர் பண்ணி வைக்கிறதுனால உங்களுக்கு சீக்கிரமாக அதில் டஸ்ட் எதுவும் படியாது. இப்போ ஃபேன் ஃபுல்லாக நாங்கள் க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ ஸ்லாபு ஃபேன் மேலே உள்ள ஏரியா ஃபுல்லாக வந்து டஸ்ட் எதுவுமே இல்லை. ஃபுல்லாக க்ளீன் பண்ணி மேலே வைக்க வேண்டிய திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கபோர்டு உள்ளே இருக்க ட்ரெஸ் எதுவுமே நாங்கள் வெளியே எடுக்கலை, அதனால் வெளியில் மட்டும் டஸ்ட்டு படிஞ்சிருக்கோம், அதை மட்டும் தட்டி விட்டலான்ருக்கோம். இப்போ இந்த ஹேங்கர் ஃபுல்லாக டஸ்ட்டாக தான் இருக்குது. இது எல்லாத்தையும் ஒன் டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு போடணும். அப்புறம் பார்த்திங்கன்னா கட்டில் ஃபுல்லாக வந்து மேலே உள்ள டஸ்ட்டு ஃபுல்லாக கீழே வந்துருச்சு. கீழே தரையிலையும் நிறைய டஸ்ட் இருக்குது. இதை ஒன் டைம் ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணணும். இந்த தூசி எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு தட்டி விட்டுடலாம். இந்த ஹார்னரில் இருக்கக்கூடியது நான் என் ஹைட்டுக்கு எட்டுற மாதிரி இடத்துல இருக்கக்கூடிய டஸ்ட் எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறேன். ரூம்ஸில் வந்து இந்த மாதிரி விண்டோஸ் இருந்துன்னா அது ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி வச்சுருங்க. விண்டோஸ் நல்லா ஓப்பனில் இருக்கும்போது டஸ்ட் எல்லாம் அது வழியாக வெளியே கூட போகும், இல்லாட்டி ரொம்ப அடைச்சது மாதிரி இருக்கும். இப்போ இந்த விண்டோஸில் இருக்கக்கூடிய டஸ்ட் எல்லாத்தையும் நான் இப்போ தட்டி விடுறேன். இதை தட்டி விட்டால் மட்டும் பத்தாது, இதை வந்து நம்ம வந்து ஈர துணியால் ஃபுல்லாக தொடச்சி விட்டுறணும். இந்த விண்டோஸோட கம்பி எல்லாத்துலேயும் ஈர துணியால் தொடச்சி விட்டோன்னா இன்னும் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இப்போ கட்டில் இருக்கக்கூடிய தூசி எல்லாத்தையும் கீழே தள்ளி விட்டுறலாம். இந்த மாதிரி நம்ம வீடு க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே டயர்ட்னஸாக இருக்கும். அந்த மாதிரி டயர்டாக ஃபீல் பண்ணும்போது நம்ம ஃபஸ்ட்டே வந்து ஒரு ஜூஸ் அல்லது ஒரு ஹெல்த் ட்ரிங்க் ஏதாவது போட்டு வச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு அப்பப்போ டயர்டாக இருக்கும்போது போய் அதை வந்து கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வந்தோன்னா கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவோம். நமக்கு வேலையும் நல்ல கடகடன்னு ஓடும். ஏதாவது ஃப்ரூட்ஸ் பனானா அந்த மாதிரி ஏதாவது எடுத்துட்டோன்னா ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும். இப்போ கட்டில் உள்ள டஸ்ட் எல்லாத்தையும் கீழே தள்ளி விட்டுட்டோம். இப்போ கீழே பார்த்திங்கன்னா அவ்வளோ தூசியாக இருக்குது. இது எல்லாத்தையும் கூட்டி பெருக்கணும்.
இங்கே ஒரு டேபிள் ஃபேன் வச்சுருக்கோம். அந்த டேபிள் ஃபேன் மேலேயும் இதை இந்த ரூம்குள்ளேயே வச்சுட்டேன் தெரியாமல், அதில் ஃபுல்லாக வந்து தூசி நிறையா ஆகிடுச்சு. இப்போ இதில் இருக்க தூசி எல்லாத்தையும் சும்மா இந்த ஏர் பவுலில் வச்சு சும்மா தட்டி விட முடியுமான்னு ட்ரை பண்ணுறேன். நல்லாவே போகுது, பவர் கனெக்ஷன் இல்லாமல் ஃபேன் நல்லா ஓடுது, அவ்வளோ ஸ்பீடாக அதுலேருந்து ஏர் வருது. இந்த ஏரோட லீஃப்லாம் பார்த்தோன்னா டஸ்ட்லாம் அப்படி போயிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து டஸ்ட்டு அதிகமாக இருந்து ஏர் லீஃபில், இது நான் சும்மா தான் வச்சு ட்ரை பண்ணேன், டஸ்ட் எல்லாம் நல்லா போகுது. இதோட பேக் சைட்லேயும் பாருங்கள் நிறைய இருக்குது. ஃப்ரண்ட் சைடில் ஒரு டஸ்ட்டு போயிடுச்சு, பேக் சைடில் இருக்குது. அதுவும் இதை வச்சு இந்த பண்ணும்போது பேக் சைடு சுற்றலை, அப்புறமா சுற்றுச்சு. அது நல்லா போகுது இந்த டஸ்ட் எல்லாம். என்ன தான் இந்த மிஷின் வச்சு நம்ம பண்ணினாலும் ஃபேனெல்லாம் நம்ம ஒன் டைம் நல்லா ப்ரெஷ்ஷால் நல்லா தொடச்சி விட்டு நல்லா ஃபுல்லாக பாட் பாட்டாக கலட்டி நல்லா ஈர துணியால் தொடச்சி எடுத்தால் தான் எனக்கு திருப்தியாக இருக்கும். ஃபேனெல்லாம் யூஸ்வலாக அந்த மாதிரி தான் நாங்கள் க்ளீன் பண்ணுவோம். நான் சும்மா ஒரு இதுக்காக ஃபன்னுக்காக ட்ரை பண்ணேன், ஆனால் டஸ்ட்டு நல்லாவே போகுது. அந்த ஏர் ப்ளோவர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாபில் வந்து நல்ல தூசி போகுது, அதுக்கு ரொம்பவே யூஸாக இருக்குது. இப்போ கட்டில் ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணிட்டோம், இந்த ஃபேனில் உள்ள டஸ்ட்டு தான் இப்போ ஃபுல்லாக வந்துருச்சு. இப்போ கட்டில் உள்ள டஸ்ட்டு விண்டோஸில் உள்ளதெல்லாம் தள்ளி விட்டுட்டேன். விண்டோஸ் இந்த செவரில் இருந்தக்கூடிய டஸ்ட்டு கூட எல்லாத்தையுமே தட்டி கீழே விட்டாச்சு. இப்போ இது தரையில் இருக்கக்கூடிய டஸ்ட் எல்லாத்தையும் நம்ம ஃபாஸ்ட்டாக தூத்து க்ளீன் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ண பின்னால் தான் நம்ம வந்து மாப் போட்டு எல்லாம் துடைக்க முடியும். ஸ்லாப்ல பாருங்க இவ்வளோ தூசி இருந்திருக்கு, அது ஃபுல்லாக இப்போ கீழே வந்துருச்சு. ஓகே, இது ஃபுல்லாக நம்ம இப்போ கூட்டி பறிக்கிறலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு 6 மந்த்க்கு ஒன் டைம் நீங்கள் வீடை க்ளீன் பண்ணோம், ஸ்லாப்ஸ் எல்லாம் இருக்கும்போது க்ளீன் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ கீழே உள்ள டஸ்ட்டு எல்லாத்தையும் நம்ம கூட்டி பறிக்கிட்டோம். கட்டில் கீழேலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டஸ்ட்டு இருந்துச்சு, அது எல்லாத்தையும் நல்லா கூட்டி பறிக்கிட்டோம். இப்போ எல்லா டஸ்ட்டும் வெளியே வந்துருச்சு, இப்போ தரையில் ஒரு டஸ்ட்டு கூட இல்லை. இனிமேல் வந்து நம்ம மாப் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து கட்டிலில் வந்து மாப் போடுறேன், ஏன்னா கட்டிலில் வந்து தூசியெல்லாம் தட்டி விட்டுட்டோம், அதனால் அங்கங்கேயே சின்ன சின்ன டஸ்ட்டு ஒட்டிகிட்டு தான் இருக்கும். எப்போவுமே அந்த ஈரம் பட்டால் தான் அந்த டஸ்ட்டும் வெளியே வரும். ஃபஸ்ட்டு ஒரு டைம் ப்ளைன் வாட்டரில் மாப் போட்டு நல்லா துடைச்சிக்கணும். ரெண்டாவது வந்து லைசால் அல்லது டெட்டால் ஏதாவது ஒன்று ஊற்றி ரெண்டாவதும் மாப் போட்டு துடைச்சிக்கலாம். நீங்கள் தரை க்ளீன் பண்ணும்போதும் அப்படி தான் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு டைம் வந்து மாப் போட்டு துடைச்சிட்டு ப்ளைன் வாட்டரை போட்டு துடைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம டெட்டால் அல்லது லைசால் எதுனாலும் விட்டு ரெண்டாவது நம்ம துடைச்சோம் அப்படின்னா ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். இப்போ செகண்ட் டைம் நான் வந்து டெட்டால் போட்டு துடைச்சிட்ருக்கேன். இப்போ கட்டில் ரொம்பவே நீட்டாகிடுச்சு, எந்த இடத்துலையும் சின்ன டஸ்ட்டு கூட இல்லாமல் நல்லா துடைச்சாச்சு. இப்போ கதவு ஜன்னல்லாம் பார்த்திங்கன்னா நான் ஈர துணி வச்சு துடைச்சிட்டேன், இந்த கபோர்டில் கூட ஈர துணி வச்சு ஃபுல்லாக துடைச்சி விட்டுட்டேன். டோர் வெளி சைட்லாம் வந்து டஸ்ட் இருக்கும், அதையெல்லாம் நல்லா துடைச்சிட்டேன். ஃபேன் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ கதவு ஜன்னல் கம்பி எல்லாத்துலேயும் வந்து நல்லா துடைச்சாச்சு, டஸ்ட் எதுவும் இல்லை. இந்த ஹேங்கரில் பார்த்திங்கன்னா இது கூட தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு கொண்டு போட்டிருக்கோம். கபோர்டு டோர்லெலாம் நல்ல டஸ்ட் இருந்துச்சு, இப்போ எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக துடைச்சாச்சு. இப்போ தரைக்கும் கூட மாப் போட்டு முடிஞ்சுது. இப்போ இந்த ரூம் ஃபுல்லாக க்ளீனாக இருக்குது, எந்த இடத்துலையும் சின்ன டஸ்ட் இல்லை. மாப் போட்டு முடித்த உடனே ஃபேனை போட்டு விட்டுட்டேன், தரை நல்லா காஞ்சிருச்சு, கட்டில் உள்ள ஈரம் கூட நல்லா போயிடுச்சு. இப்போ இந்த ரூமில் எந்த இடத்துலையும் ஒரு சின்ன டஸ்ட்டு கூட இல்லை. இந்த க்ளீனிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா குட்டியாக ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ லாஸ்ட் வரை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.